हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनके नाम अन्ना वीडियो पाक पोरना यूनिवर्सल डेसिमल क्लासिफिकेशन ओड लास्ट पार्ट पाक पोरना। ओके, नम नया टॉपिक को ले पोरला। फर्स्ट टेबल ऑफ एक्सेसरीज ला उधर रिवाइज पनी कोंगे, अदला वंदे करेंसी पन्ना मोजु मार्क सिंबल्स का मार्क कर लिया चांसेस रखे। ओके, फर्स्ट टॉपिक इन्फ्लुएंस ऑफ कंप्यूटर ऑन इंफॉर्मेशन सर्विसेस ऑफ यूनिवर्सिटी लाइब्रेरीज इन इंडिया। இங்கென்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி லைப்ரரிஸ் பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் பற்றி பேசுகிறாங்க. இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வரும். லைப்ரரிஸ் அண்ட் லைப்ரரியன்ஷிப் அந்த டூலே வரும் பாருங்கள். ஜென்ரல் லைப்ரரிஸில் யூனிவர்சிட்டி ஃபார் ஹையர் அண்ட் ஸ்பெஷல் ப்ளஸ் எஜுகேஷனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ் லைப்ரரிஸ்ன்னு இருக்குது பாருங்கள், 0.27.7ல் இருக்கு. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் ரெஃபரன்ஸ் ஒர்க்கில் வரும், அதுவும் 0.25.5ல் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ், அது தனியாக ஒரு இது மெயின் கிளாஸு. அதை நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அதர் அப்பாரட்டஸ், எலக்ட்ரானிக் அப்பாரட்டஸ்குள்ளே இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் என்ற வேர்டு வந்து இந்த எடிஷனில் இந்த யூடிசி எடிஷனில் வந்து கொடுக்கலை. அதனால் வந்து அதர் எலக்ட்ரானிக்ஸ் அப்பாரட்டஸ், வேறு ஏதாவது வேறு லேப்டாப் அது மாதிரி மொபைல் ஃபோன் அது மாதிரி கேட்டிங்கன்னா இந்த அதர் அப்பாரட்டஸ்லேயே இந்த நம்பர் போட்டு கொடுங்க, 621.389. நெக்ஸ்ட் இந்தியா உங்களுக்கு தெரியும், காமன் ஆக்சஸ் ரிப்ளேஸில் வரும், 540. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. யூசி நம்பரா 2027.7. இங்கே டாட், இங்கே ஏன் வந்து சேமை கோலன் வச்சுருக்கேன்னா டேபிளில் பாருங்கள். ரிலேஷன் சைன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், ரெண்டு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இருக்கா, அதனால் வந்து கோலன் வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸும் போடலாம், ஏன்னா நான் கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கு ப்ளஸ்ஸும் போடலாம். போட்டு கம்ப்யூட்டர், ஏன்னா அங்கே கம்ப்யூட்டர் எது கொடுக்கணும்னா கம்ப்யூட்டரும் ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுக்கல, அதனால் வந்து இந்த நம்பரை போட்டு கம்ப்யூட்டரும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் ஆன் ஷேக்ஸ்பியர்ஸ் அவர் பார்ன் டேட் வந்து பார்ன் இன் 1564 கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒர்க், இது மாதிரி ஏதாவது ஒரு லிட்ரேச்சர் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்கன்னா லிட்ரேச்சர்லேயே பார்க்கணும். லிட்ரேச்சரில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர்னு இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபுல் சென்டென்ஸை ஃபுல்லாக படிச்சுக்காங்க. ஒர்க் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆத்தர், ஏதாவது ஆத்தரை பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆத்தரோட அப்ரிவேஷனை வந்து போடணும். இப்போ ஷேக்ஸ்பியர்னு இருக்கிறனால 820 ஷேக்ஸ்பியர் ஒர்க்ஸு, அது மாதிரி SHAW, அது இது மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்மில் அந்த நேமை கொடுத்துக்கலாம், 820 ஷேக்குன்ட்டு. டிரான்ஸ்லேஷன் வந்து அது கீழேயே செக் பண்ணுங்கள், டிரான்ஸ்லேஷன்ட்டு இருக்கான்ட்டு ஸ்பெஷல் ஆக்சரியில் இருக்குது பாருங்கள், 8.03 டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்லேட்டிங் ஜென்ரலி நம்பர் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் தமிழ் வந்து லாங்குவேஜில் போய் பாருங்கள், டிராவிடன் லாங்குவேஜில் 494.81 தமிழ் மலையாளம் அதெல்லாமே இருக்குது, அதை போட்டுக்கோங்க. போட்டு எழுதுங்க யூடிசி நம்பர் 820.03=494.81. லாங்குவேஜ்னால ஈக்குவல் டு போடுறோம் அங்கே. நெக்ஸ்ட் டைட்டில் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லங் கேன்சர் ஆஃப் ஓல்ட் ஏஜ் பீப்புள் இன் இந்தியா பை ஹோமியோபதி டூரிங் 2012-15. இதில் என்ன பேசுகிறாங்கன்னா லங் கேன்சரை பற்றி பேசுகிறாங்க. யாருக்கு அது இருக்குன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு, எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்குது. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். எந்த இயரில் கொடுக்குறாங்கன்னா 2012-15 கொடுக்குறாங்க. இதில் மொத்தமாக என்ன பேசுகிறாங்கன்னா எதை பற்றி பேசுகிறாங்கன்னா லங்கை பற்றி பேசுகிறாங்க. அது லங் வந்து ஒரு டிசீஸ், அது என்ன டிசீஸ்னால் லங் கேன்சர். அப்போ லங்ஸோட ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரெஸ்பிரேட்டர் டிசீஸில் இருக்கும். ரெஸ்பிரேட்டர் டிசீஸில் பார்த்தீங்கன்னா 6.24 லங்ஸ் இருக்குது. அது கீழே வந்து கேன்சர்னு ஒரு வேர்டு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆக்சரியிலே -0/006 இருக்கும். பேஜ் நம்பர்லாம் சைடில் பார்த்துக்கோங்க, சைடில் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வீடியோலேயும் நான் பேஜ் நம்பர் தனியாக ஸ்பெசிஃபை பண்ணலை, ஏன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே சைடில் இருக்கனால நான் கொடுக்கல.
நெக்ஸ்ட்டு வந்து எதை என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்குது. லங்ஸ் தனியாக ஒரு இது மெயின் கிளாஸு, ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுன்ட்டு இருக்குது. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் வந்து சிக்ஸ் 15.531 இருக்குது ஹோமியோபதி. நெக்ஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷல் ஆக்சிடேட்லேயே வரும், அந்த ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு அடியிலே வந்து வரும். ஐஃபன் நாட் சிட்டிஸில் 8. நெக்ஸ்ட் ஓல்டேஜ் பீப்புள், ஓல்டேஜ் பீப்புள் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவிலேயே நம்ம பார்த்துருக்கோம் எங்கே இருக்கோன்ட்டு. இதெல்லாம் ஒன்றும் தடவை காட்டுறேன். 616-053.9 ஹோமியோபதி. அதை நான் இந்த பிடிஎஃப்ல அட்டாச் பண்ண மறந்துட்டேன், அதை நான் பேஜ் நம்பர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்தியா 540, இயர் இப்படி தான் வந்து இப்படி எழுதணும். யூடிசி நம்பரில் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. அந்த ஓல்டேஜ் பீப்புள் மேலே நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அதோ இருக்குது ஓல்டேஜ் பீப்புள், வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது, டிசீஸ் ஆஃப் ஓல்டேஜ். இதுவும் வந்து பேஜ் நம்ம 83 வருதுவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு மேலே வருது, எல்லாமே ஸ்பெஷல் ஆக்சிடேட்லேயே வருது. அப்படியே பார்த்துக்க வேண்டியதான் நீங்கள். நெக்ஸ்ட் டாபிக், வேஜஸ் ஆஃப் உமன் ஒர்க்கர்ஸ் இன் காட்டன் வீவிங் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அட் மும்பை. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ உமன் ஒர்க்கர்ஸ் வந்து காட்டன் வீவிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அட் மும்பை. எதை பற்றி பேசுகிறாங்க, வேஜஸ் பற்றி பேசுகிறாங்க. இப்போ வேஜஸ் வந்து நம்பர் என்னன்னு செக் பண்ணுங்கள், இண்டெக்ஸை செக் பண்ணுங்கள், அப்போ ஒர்க்குக்குள்ளேயும் செக் பண்ணுங்கள், ரெண்டு ஒன்றா இருந்தால் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் வேஜஸ்க்கு அடியிலே வந்து உமன்ஸ்னு ஸ்பெஷல் ஆக்சிடல் இருக்கான்னு பாருங்கள், அப்படி இருந்தால் அது எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்றது வந்து தனியாக ஒரு மெயின் கிளாஸு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாருங்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அடியில் வந்து ஸ்பெஷல் ஆக்சிடரியில் காட்டன் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. வீவிங்னா அதையே ஸ்பெஷல் ஆக்சி காட்டன் வீவிங் எல்லாமே ஒரே ஸ்பின்னிங் காட்டன் வீவிங் இது எல்லாமே வந்து ஒரே இதில் தான் வரும், அதையும் பார்த்து எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் மும்பை வந்து காமன் ஆக்சிடரி, காமன் ஆக்சிடரி டேபிள் பிளேஸில் இருக்கும், அதை எழுதிட்டு மொத்தமாக வந்து எந்தெந்த இது அந்த ஃபார்முலா படி மெயின் கிளாஸில் ஸ்பெஷல் ஆக்சிலரிஸ் காமன் ஆக்சிலரியில் இந்த நம்பர் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வேஜஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். வேஜஸ் வந்து 3 லேபர் ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அடியில் இருக்குது. 331.2 வேஜஸ் இருக்குது. சேலரி பற்றி பேசுகிறாங்க, அதான் வேஜஸ் சேலரி எல்லாம் ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து 2 கேன்சல் பண்ணிடுங்க, அப்புறம் 331 பாருங்கள் உமன் இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா 33 பாருங்கள், 33 இல்லைன்னா 3 பாருங்கள். 3 சோஷியல் சயின்ஸில் இருக்குது பாருங்கள், உமன் ஃபீமேல் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துட்டு அந்த நம்பரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி 677 இருக்குது, அது கீழே காட்டன் வருதான்னு பாருங்கள், காட்டன் இருக்குது. 677.21 இருக்குது ஸ்பெஷல் ஆக்சிலரி, அதை எழுதிக்கோங்க. வீவிங் இன்ற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு அடியிலே வந்து 0.24 இருக்குது, 024 வீவிங், அதையும் எழுதிக்கோங்க. பாம்பே 547.1 அதையும் எழுதிக்கோங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. 331.2 0 double 5.2 colon 677.21.024 புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். என்சைக்ளியோபடியா ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், என்சைக்ளோபீடியா அப்படிதான் என்னது, ஜஸ்ட் அ ஃபார்ம், ஏதோ ஒரு ஃபார்மை பற்றி பேசுகிறாங்க. என்ன என்சைக்ளோபீடியா வந்திருக்கு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்திருக்கு, அதனால் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான் மெயின் கிளாஸ். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அடியில் 658.15 அது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது, அது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் எங்கே இருக்குது, என்சைக்ளோபீடியா இது எல்லாமே காமன் ஆக்சுவலி. இன்டர்நேஷ்னல்ன்றது வந்து ஒரு வேர்ல்டு கடியில் வரும், அது எங்கன்னா பிளேஸ்லேயே இருக்கும்,
பிளேஸில் பாருங்கள், பிளேஸ் இன் ஜென்ரல், யூனிவர்சிட்டி ஆஃப் பிளேசஸ், வேர்ல்டு இன்டர்நேஷ்னல், இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த ஒரு இது மாதிரி கேட்டாங்கன்னா இன்டர்நேஷ்னலில் இப்படிலாம் கேட்டாங்கன்னா காமன் ஆன்சர் வந்து பாருங்கள், பேஜ் நம்பர் 13 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இன்சர்க்கிள் எப்படி எங்கே இருக்கும், நெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபார்மில் அடியில் பாருங்கள் இன்சர்க்கிள் எப்படியாக இருக்கும். தென் அவுட்லைன் ஆஃப் மெயின் டிவிஷனில் எடுத்திருக்கேன், நீங்கள் ஃபார்மில் பார்த்தாலும் 03 தான் ஆன்சர், ப்ராக்கெட்குள்ளே போடணும். யூடிசி, யூடிசி நம்பர் பார்த்துக்கோங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் கொடுக்குற சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது சம்ஸ் டவுட்டாக இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஆன்சர் நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணாமல் எதுவும் வராது. நெக்ஸ்ட்டு, ரெயின்ஃபால் இன் நார்த் பார்ட் ஆஃப் இந்தியா டூரிங் வின்டர் நைட்ஸ் இன் தி இயர் 2019 சர்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னத்தை பற்றி பேசுகிறாங்க, ரெயின்ஃபாலை பற்றி பேசுகிறாங்க. அது எங்கே இருக்குன்னா நார்த் பார்ட்டில் வின்டர் சீசன் நைட்டில் வந்து 2019 ஏதோ ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. சர்வேலாம் சொல்லுவாங்க, ரெயின்ஃபால் இருக்குது, அது நார்த் பார்ட்டில் இருக்குது, நார்த் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அது எந்த டைமில் பண்ணியிருக்கா, வின்டர் நைட்டில் எந்த இயர், 2019. அது நீங்கள் படித்தாலே புரியும். ரெயின்ஃபால் வந்து ரெயின் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். மெட்ரோலஜியில் பார்த்தீங்கன்னா, மெட்ரோலஜி கிளைமேட்டாலஜினு பார்த்தீங்கன்னா 555.1 அதுக்கு அடியில் அந்த டிவிஷன் கடியில் வரும். ரெயின், ட்ரிசில், லிக்விடு அதில் இருக்குது பாருங்கள், நம்பர் 551.578.1. இந்த நார்த்து, இந்தியா, விண்டரு, நைட்டு, இது எல்லாமே வந்து 2019, இது எல்லாமே வந்து காமன் ஆக்சரியில் வரும், ஸ்பெஷல் ஆக்சரி கிடையாது. இது எதுக்குமே நார்த் எதில் வரும், பிளேஸில் ஜோனில் வரும், இந்தியா வந்து பிளேஸில் காமன் ஆக்சரியில் வரும், விண்டர் இதில் வரும், விண்டர் நைட் இது எல்லாமே டைமு டைமில் வரும் காமன் ஆக்சரியில். இப்போ நார்த் ஃபஸ்ட் பார்ப்போம், நார்த் வேணும் ஜோனில் இருக்குது, -17 வின்டர் காமன் ஆக்சர் டைமில் பாருங்கள் 3-4, நைட் டைம் பாருங்கள் 414.22. நீங்கள் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். இங்கே ஏன் நான் வந்து ப்ராக்கெட்குள்ளே 540-17 போட்டிருக்கேன்னா, அது ரெண்டுமே நார்த் பார்ட் ஆஃப் இந்தியா. இங்கே தனித்தனியாக எழுதிக்கிறது நான் சேர்த்து எழுதியிருக்கேன், நார்த் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் நார்த் பார்ட், அதனால் 540-17 அப்படியே அந்த ப்ராக்கெட்குள்ளே காமனாக போட்டிருக்கேன். சரி, எழுதலாம், இல்லை தனித்தனியாக போடாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபார்முலா அப்படி தான் எழுதணும். நம்ம போன வீடியோ பார்க்காதீங்க, அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும் ஏன் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன், எதுக்கு எல்லாமே ஒரே இதில் போட்டிருக்கேன் எல்லாம், இப்போ தான் புரியும். இது எப்படின்னா 2019+3-4+414.22 நீங்கள் இப்படி போட்டு இந்த ஆர்டரில் போட்டிருக்கேன்னா, இது எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கணும். இந்த மூணுத்தில் டைம், இது மூணுமே டைம் தான், இந்த மூணுத்தில் எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எது ஹையஸ்ட்டு, செகண்ட் எது ஹையஸ்ட்டு, தேர்ட் எது ஹையஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எது ஹையஸ்ட், 2019 365 ஒரு வருஷம், ஒரு பெரிய வருஷம் கணக்கு. நெக்ஸ்ட்டு வின்டர், வின்டர் தான் நெக்ஸ்ட், நைட்டுக்கு அப்புறம் வின்டர் தான் பேசுவோம், ஏன்னா நைட் வந்து ஒரு 24 தான், அதனால் அது லாஸ்ட்டாக போட்டுக்கணும். வின்டர் வந்து ஒரு வருஷத்துலேயே ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து வின்டர் சீசனாக இருக்கும். அது மாதிரி 2019+வின்டர் +நைட்டு டெய்லியே நைட்டு வரும், ஒரு வருஷம் ஃபுல்லாக நைட்டு வருது அப்படின்னு பார்க்கக்கூடாது. நைட்டு வந்து ஒரு 24 8 அதுபடி 8 தான் நைட்டு, அது மாதிரி கணக்கு பண்ணி போடணும். இப்போ இதுவே வந்து இங்கே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொன்று சொல்கிறேன், சம்மர்னு கொடுத்துருக்காங்க, வின்டர்னு கொடுத்துருக்காங்க, நைட்டு கொடுத்துருக்காங்க, 2019 கொடுத்துருக்காங்க. இப்படின்னு கொடுத்தா 2019 ஃபஸ்ட்டு வரும், சம்மர் தான் நெக்ஸ்ட் வரும், ஏன்னா வின்டரோட சம்மர் சீசன் தான் அதிகம் ஃபஸ்ட், அப்புறம் சம்மர் வரும், அதுக்கப்புறம் வின்டர் வரும், அப்புறம் தான் நைட்டு வரும். இந்த ஆர்டரில் தான் ++ போட்டு எழுதணும்.
நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கோஆப்ரேட்டிவ் ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இன் யூஎஸ்ஏ இந்த இயர் 2017. இங்கே இது எதை பற்றி பேசுகிறாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசுகிறாங்க. இது எல்லாமே வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு ஒரு தனியாக கிளாஸு, மீது எதுவுமே ஸ்பெஷல் ஆஃபீஸ்களில் வராது. ஏன்னா வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாமே வேறு ஒரு மெயின் கிளாஸ்க்குள்ளே வரும், கோஆப்ரேட்டிவ்க்குள்ளே வரும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்பர் கண்டுபிடிங்க, கோஆப்ரேட்டிவ் ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிங்க, ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல்லாம் கண்டுபிடிங்க. பிளேஸ் வந்து யூஎஸ்ஏ, அது வந்து காமன் ஆக்சஸ் பார்த்துக்கலாம். டைம் 2017, அது வந்து ஐஃபன் சீரீஸ்குள்ளே போட்டுக்கலாம், பேரான்திசிஸ் சீரீஸ்குள்ளே போட்டுக்கலாம். ஃபுட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 6444 ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு, அது நீங்கள் இண்டெக்ஸில் பார்த்தாலே தெரியும். இண்டெக்ஸில் பார்த்துட்டு யூடிசி நம்பருக்குள்ளே, யூடிசி புக்குக்குள்ளே வந்து பார்க்க, பிடிஎஃப் ஃபார் புக்குக்குள்ளே வந்து பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டு 334. நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல்லாம் எங்கே வருதுன்னு பாருங்கள். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஹவுசிங் ப்ராப்ளம் அது கடையில் வருது. 333.38, 333.39 அதுக்குள்ளே வருது. எழுதிக்கோங்க யூஎஸ்ஏ 73 ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். இங்கே 333.38, 37 ஏன் அங்கே ஸ்லாஷ் போட்டிருக்கோன்னா, அது ரெண்டுமே வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்குது, அதனால் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு சம் இம்பேக்ட் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன் ஆன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அர்பன் பீப்புள் இன் இந்தியா. இம்பேக்டு என்னத்தை பற்றி இம்பேக்டு, எதை பற்றி இம்பேக்டுன்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்னால ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஓவர் பாப்புலேஷன் இருக்குது எதில், அர்பன் பீப்புள் இன் இந்தியா, அதனால் வேலை கிடைக்க மாட்டேது. ஆனால் முக்கியமாக எதை பற்றி பேசுனா, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்கன்னு பாருங்கள், ஓவர் பாப்புலேஷன் பாருங்கள், இந்தியா பாருங்கள். இம்பேக்டில் வந்து அது வந்து அதெல்லாம் வந்து புக்குக்குள்ளே இருக்காது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு இல்லை. அந்த இம்பேக்டு, சர்வே, இன்ஃப்ளூயன்ஸு, இது மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து கோலன் கிளாஸிஃபிகேஷனில் நம்ம வந்து அதுக்கு நம்பர் எடுத்து போடுவோம். ஆனால் யூடிசியில் அது மாதிரி நம்பர்லாம் எடுத்து போடணுன்னு அவசியம் கிடையாது. டிடிசியோட யூடிசி ரொம்ப ஈஸி, கொரோனாவோட யூடிசி ரொம்ப ஈஸி. அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 331.6 இருக்குது, பேஜ் நம்பர் 39 பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஓவர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் டிக்ரீஸு அதெல்லாம் வந்து 313.8 இருக்குது. இந்த டிமோக்ரி ஸ்டேட்டஸ்டிக்ஸு அதில் வரும், இந்த ஓவர் பாப்புலேஷன்லாம். நார்த் பார்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹர்பன் கேட்குறாங்க, ஐஃபன் நார்த் சீரீஸ் ஜோன்லேயே வரும், 201 பிளேஸில் ஜோனில் வரும். ஏன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன் என்று பொலிட்டிக்கல் அந்த இதில் வரும். இப்போ எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இந்தியா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியணும்னு நான் போடலை அதில். ஹர்பன் பீப்புள் அதனால் எதில் அர்பன் பீப்புள் இன் இந்தியா, அதனால் 540-201 நான் அப்படி போட்டிருப்போம். இந்தியாவில் அர்பன்னால 540-201 ஒரே பிராக்கெட் கூட தனித்தனியாக போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லுங்கள், கால் பண்ணலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு வேறு ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.